சமையல் அறை டிப்ஸ் தாங்க சொல்ல போறேன். நம்ம எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கையில ஏலக்காய் பயன்படுத்துவோம். ஸ்வீட்லாம் செய்யறதுனா கண்டிப்பா நம்ம ஏலக்காய் போட்டே ஆகணும். அதுக்கு நம்ம ஏலக்காய் தூள் அரைச்சு வச்சுக்குவோம். அந்த தூள் அரைக்கும் போது நம்ம நல்லா சளிச்சுட்டு அந்த தோல் எடுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்துல நம்ம கொஞ்சம் சக்கரை சேர்த்து அரைச்சா நல்லா நைஸ் ஆகும். இப்ப நான் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான தகவலுங்க. ஏலக்காயில வந்து தோல் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அதனால நான் எப்போ இப்படிதான் சொல்றேன், அதை உரிச்சு போட்டு நம்மளால அரைக்கவும் முடியாது, ரொம்ப குறைவான அளவு இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி செய்யலாம். வாங்க, இன்னைக்கு நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாக்கலாங்க. நம்ம ஏலக்காய் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் எடுத்துங்க. கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நல்லா சலிச்சது, அரைக்கும் போது கொஞ்சம் தோல் இருக்கும். அதனால் அதை வந்து இந்த மாதிரி நம்ம வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி தோலை தனியாக பிரித்து எடுத்து தூக்கி போட்டுடலாங்க. இப்போ நமக்கு ஏலக்காய் பொடி ஈஸியாக கிடச்சிடுங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஆரோக்கியமாக ஏலக்காய் பொடி அரைச்சிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ.